கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க நடத்துகின்றது பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் கடிதங்கள் வாயிலாக தொலைபேசி வாயிலாக நீங்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்து எல்லாம் வல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் அன்பானவர்களே நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து ஆழமான பாடங்களை நாம் படிக்க ஆரம்பித்தோம் முதலாவதாக ஞானம் என்பது ஒழுக்கம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்றது நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அந்த ஒழுக்கம் ஒரு வரையறைக்குட்பட்டது அப்படின்றது நாம் படித்தோம் இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஞானத்தினுடைய ஒழுக்கத்தின் நன்மைகளை குறித்து அதனால் வரக்கூடிய பலாபலன்களை குறித்து நாம் படிக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்தலாம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும்

வாழ்க்கைக்கான அறிவுரைகளை அறவுரைகளை சொல்லுகின்றது அது வந்து நீதி நிறைந்த மொழிகள் பழமொழிகள் நிறைய உண்டு இது ஞான இருக்கிறது இந்த ஞானம் தேவனுக்கு பயப்படுவதனால் வரக்கூடிய நீதி நிறைந்த வார்த்தைகள் அடங்கியதாக அடங்கியதாயிருக்கிறபடினாலே இதை நீதிமொழிகள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து இதை பற்றி படிப்பதற்கிடமை ஆயத்தப்படுத்துவோம் கடந்த முறை ஒழுக்கத்தில் ஞானம் என்ற தலைப்பிலே நாம் படித்த பொழுது ஒழுக்கம் என்பது ஒரு வரைமுறைக்குட்பட்டது அல்லது வரையறுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஒழுக்கம் உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் அப்படின்னு இருக்க முடியாது ஒழுக்கம் என்றால் எல்லாருக்கும் பொதுவானது தான் அதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் திருடன் என்று சொல்லிவிட்டால் எதை திருடினாலும் அவனை திருடன் என்று சொல்வதுதான் ஒழுங்கு சும்மா ஒரே ஒரு பசிக்கு ஒரு பண்ணு திருடினாரு அதனால் அவர் திருடலை பல லட்சம் ஒருத்தர் திருடிட்டாரு அதனால் அவன் திருடேன் அப்படின்னு ஒழுக்கம் பேசாது தவறை தவறு பாவத்தை பாவம் என்றும் சொல்வதற்கு பெயர் தெய்வீக ஒழுக்கமாக இருக்கிறது கடவுளுடைய ஒழுக்கமாக இருக்கிறது ஒழுக்கத்தினுடைய வகைகளைப் பற்றி நாம் கடந்த பாடத்தில் படித்தோம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பராமரிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டோம் ஒழுக்கம் என்பது சுய கட்டுப்பாடுள்ளதாக இருக்கிறது ஒழுக்கம் என்பது சுய ஆசை அது சாபத்தை விளைவிக்கும் என்றும் ஒழுக்கத்தை பற்றிய தவறான எண்ணங்கள் யோசனைகள் அவைகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் கடவுளுடைய ஒழுக்கம் என்பது மாய சிகிச்சை அல்ல ஓ எல்லா முன்னிடத்தில் மாறிவிட்டது அப்படின்னு ஒரு செய்வதல்ல பாவத்திலிருந்து விடுதலையான நம்மை பரிசுத்தத்தில் வளர்வதற்கு பரிசுத்தத்தில் பெருகுவதற்கு அவர் நம்மை வழிநடத்தும்படியாக வரிசையாக அவர் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது கடவுளுடைய ஒழுக்கம் என்பது பழி வாங்குவதல்ல அல்லது பதிலடியும் அல்ல கடவுளின் ஒழுக்கம் என்பது பாவத்திற்கான தண்டனையும் அல்ல ஆனபடியினாலே இன்றைக்கு இந்த ஒழுக்கத்தினுடைய அனுகூலங்கள் இந்த ஒழுக்கத்தினுடைய நன்மைகளை பற்றி நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக வழக்கம் போல பேனா பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுகின்ற வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் அவைகளை செய்து திரும்பி வாசிங்க வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வசனங்களை பற்றி இந்த படித்த தலைப்புகளை பற்றி அது எப்படி இருக்கிறது என்று உங்களுக்குள்ளே பேசி உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் கத்தருடைய நாமத்தில் அன்போடு கூட கேட்கின்றேன் ஒழுக்கத்தினுடைய பலா பலன்கள் ஒழுக்கத்தின் பலன்கள் அல்லது அனுகூலங்கள் அல்லது நன்மைகள் ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தில் ஒழுக்கம் இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் அந்த ஒழுக்கத்திற்குள்ளே ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் பிகினிங் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அல்லவா கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் தொடக்கம் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா அந்த ஞானத்திற்குள்ளே ஒழுக்கம் இருக்கிறது ஏன் இந்த ஒழுக்கம் நமக்கு நன்மையை உண்டாக்கும் என்றால் இந்த ஒழுக்கத்தில் சில பலாபலன்கள் இருக்கிறது அதனுடைய அனுகூலங்கள் என்னவென்றும் அவைகளை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியுமே என்றால் ஒழுக்கம் நமக்கு தரக்கூடிய பயிற்சியை கற்றுக்கொள்வதின் மூலமாக அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னா ஒழுக்கம் நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறது நீதிமொழிகளுடைய புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பொது இப்படி சொல்லுகிறது குழந்தைகளை அவர்கள் செல்ல வேண்டிய வழியிலே அவர்களை செல்லும்படியாக ஆரம்பிக்க வையுங்கள் சரியான வழியிலே அவர்களை வழிநடத்தினால் வயதாகும் போதும் கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்ததிலிருந்து விலக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற சும்மா எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த ஒழுக்கம் நமக்கு அழிக்கக்கூடிய பயிற்சி எப்படிப்பட்டது என்றால் இது ஒரு தனிப்பட்ட தன்மையை தனிப்பட்ட நடத்தையை என்னை பொறுப்பேற்க வைக்கும் எனக்கு தெரியாது நான் செய்யலை ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இப்பொழுது நிறைய இடத்துல பிரபல்யமானவைகளாக இருக்கும் அதுக்கு எனக்கும் பொறுப்பு இது பொதுவான வார்த்தைகள் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வரக்கூடிய ஞானம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஞானத்திற்குள்ளே ஒழுக்கம் இருக்கிறது அந்த ஒழுக்கம் தரக்கூடிய அனுகூலம் பலாபலன் என்னவென்றால் எனக்கு பயிற்சி கொடுக்கிறது அந்த பயிற்சி என்னுடைய தனிப்பட்ட தன்மையை என்னுடைய தனிப்பட்ட நடத்தைய நான் பொறுப்பேற்கும்படியாக என்னை உருவாக்குகிறது சின்ன பிள்ளையில் பெற்றார் நடத்துறாங்க பின்னாடி என் தாய் தாய்தாப்பனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் யாரோ ஒருத்தர் என்னை இப்படி சொல்லி கொடுத்ததுனால தான் என்னை தூண்டி விட்டதுனால தான் என்னை இப்படி பண்ணதுனால தான் நான் செய்து விட்டேன் என்று யாருடைய வாயிலே வராதே என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரக்கூடிய ஒழுக்கத்தில் வளர்கிறவர்கள் பிறரை பழி சொல்ல மாட்டார்கள் அடுத்ததாக ஒழுக்கம் நம்மை மெச்சூடு முதிர்ச்சி அடைய செய்கிறது கிறிஸ்தவ முதிர்ச்சிக்கு அல்லது கடவுளை நம்பக்கூடிய அந்த பக்தி மார்க்கம் இருக்கிறது அல்லவா அதன் முதிர்ச்சிக்கு ஆன்மீக முதிர்ச்சிக்கு ஒழுக்கம் தேவையாக இருக்கிறது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒழுக்கம் இல்லாமல் முதிர்ச்சியை நோக்கி நாம் செல்ல முடியாது கிறிஸ்துவை போல மாறும்படியாக வாழ ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் பிறந்ததிலிருந்து அப்படி போய்கொண்டே இருக்கிறதுல அந்த முதிர்ச்சி நமக்கு வர வேண்டுமே என்றால் ஒழுக்கமும் நம் நடத்தையின் மீது நாம் பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக தொடங்குகிறோம் மறுபடியும் பிறக்கும் பொழுது அதிலே ஆத்மீக ஆன்மீக முதிர்ச்சிக்கு முன்னேற வேண்டியது நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது அந்த ஆன்மீக முதிர்ச்சி குறிக்கோள் என்ன அப்படின்னா பரலோக கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் இணைந்து போக வேண்டும் இணங்கி செல்ல வேண்டும் எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது உலகத்தில் எத்தனையோ தத்துவ மேதைகள் ஞானிகள் போதகர்கள் இப்படி பேசுறவங்க வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பாதை ஆனால் இப்ப நான் பரலோகத்துக்கு போவதற்காக ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த பரலோகத்துக்கு போயிற பயணத்தில் நான் ஒரு பயிற்சி பெற வேண்டி இருக்கிறது அது ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கிறது கடவுளுடைய சித்தத்திற்கு இணங்குவதற்காக பரலோகம் போவதற்கு கடவுளுடைய விருப்பத்திற்கு என்னை என் ஆத்மாவை என் மனதை என் சிந்தையை என் அறிவை நான் இணங்க வைப்பதற்காக நான் பயிற்சி எடுக்கிறேன் அந்த பயிற்சி என்னை முதிர்ச்சியை நோக்கி போக வைக்கும் அதற்கு எனக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியமானதாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ரோடா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி நம் மேல இருக்கிற அதிகாரிகள் இருந்தாலும் சரி அவர்கள் விருப்பத்துக்கு இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி ஒழுக்கம் ஒழுங்கு என்பதற்கு நாம் கீழ்படிய ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் பாருங்க ஒழுக்கத்தை கவனிப்பவன் வாழ்க்கைக்கான வழியை காட்டுகிறான் ஆனால் திருத்தத்தை புறக்கணிப்பவன் மற்றவர்களை வழி தவற செய்கிறான் என்ன ஒரு அழகான எளிய மொழிபெயர்ப்பாக இருக்கிறது அடுத்ததாக ஒழுக்கம் கடவுளின் விருப்பத்துடன் நம்மை ஒருங்கிணைக்கிறது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை விருக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் என்ன ஒரு தெளிவான ஒரு காரியம் பார்த்தீர்களா கடவுளின் விருப்பத்துடன் நம்மை போய் சேர்க்கிறது ஒழுக்கம் என்பது நாம் எந்த வயது இருந்தாலும் சரி பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிற யாரும் இன்னொரு முறை இந்த பூமியிலே பிறந்து வாழ வேண்டாம் ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் பின்பு கடவுளோடு ஒன்று சேர்ந்து வாழ்வதும் என்ற மோட்ச வாழ்க்கையை விரும்புகிற யாரானாலும் சரி ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஒழுக்கத்தை புறக்கணிக்கிறவர்கள் தங்களை வெறுக்கிறார்கள் அதாவது தங்களுக்கு வரக்கூடிய நன்மை அவங்களே வீணாக்கிறாங்க ஆனால் திருத்தத்தை கவனிக்கிறவர்கள் அதை புரிந்து கொண்டு கடவுளுடைய வழியிலே நடக்கிறார்கள் கடவுளின் ஒழுக்கத்திற்கு சில காரணங்கள் இருக்கிறது என்னன்னா நாம் அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கடவுள் விரும்புகிறார் என்று நம்மை புரிய வைப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை வளர்த்துக் கொள்வது அந்த ஞானத்துக்குள் இருக்கிற ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாம் கீழ்ப்படிதலின் பாதையை விட்டு அதாவது ஒழுக்கத்திற்கு நம்மை கட்டுப்படுத்துறோம் பாத்தீங்களா நம்மளை அடக்குறோம் பார்த்தீங்களா நம்மை நாமே கட்டுப்படுத்தி பொறுப்பேற்று கொள்கிறோம் பார்த்தீங்களா இந்த பாதையை விட்டு வெளியேறும் போது தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார் என்னன்னா அவர் ஒரு சீரான சிறப்பான விருத்தியான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆத்மாவுக்கு என்று திட்டமிட்டு அத்தனுடைய குமாரனை நமக்காக கோர சிலுவையிலே மறிக்க கொடுத்து அவர் இரத்தத்தினாலே நம் பாவங்களை கழுவி கடவுளினுடைய பரிசுத்த தன்மைக்கு தூய தன்மைக்கு நம்மை உயர்த்தி வைத்தார் அல்லவா ஆனாலும் நாம் பூமியில் வாழ்கிறோம் இந்த பூ உடலிலே இந்த பூத உடலிலே வாழ்கிறோம் இந்த உடல் வாழ்க்கையை விட்டு ஆன்மீக நிலையிலே இறைவனோடு ஒன்று சேர்வதற்கு முன்பாக இந்த பூமியிலே வாழும் பொழுது கடவுளுக்கு பயப்படுதனால் வரக்கூடிய அந்த ஞானத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும் அந்த ஞானத்தின் வழியில நடக்கும் பொழுது ஒழுக்கம் நமக்கு இருக்கிறது அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு நாம் கீழ்படியாமல் பாதையை விட்டு விலகும் பொழுது தேவன் நம் மீது வருத்தப்படுகிறார் ஒன்று குறந்தையர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் சரி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாரோ யோசிக்கிறோம் இல்லை நம்மகிட்ட யாரோ பேசியிருக்காங்க கொஞ்சம் வழி விலைக்கு போயிட்டேன் கடவுள் என்னையை திரும்பி ஏற்றுக்கிட்டாருன்னா சமாதானமான மனசு அமைதியான என் மனசாட்சியனை குத்த சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதியாக போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நம்ம யாருக்குள்ளேயாவது ஒரு சிந்தனை வருமே என்றால் அப்படி யாராவது நம்மிடத்தில் பேசியிருப்பார்களே என்றால் இந்த ஒன்று குர்தியவர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை அவர்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துங்கள் இல்லது கொஞ்சம் தங்களை மாற்ற முயற்சி பண்ணி அப்பப்போ தலாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்கள்ட்ட இந்த வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்துங்கள் தேவனுடைய ஒழுக்கத்திற்கு தேவனுடைய ஞானத்திற்கு கர்த்தருக்கு பயப்படுதனால் வருகிற ஞானத்துக்கு வாங்க நம்ம வெற்றி அடையலாம் நீங்கள் தேவன் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ள வழி உண்டு ஏன்னா சோதனையிலிருந்து தப்பி கொள்கின்ற வழியை அவரே உண்டாக்கி கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார் தப்பி போயிட்டோம்ல அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற வழியின்படி நம்ம முயற்சி பண்ணால் திரும்பி வருவதற்கு அது வழி உண்டு காரணம் என்னான்னா எந்த சோதனையும் நாம வேண்டான்னு சொல்றாத வரைக்கும் எந்த சோதனையும் தப்பிச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு திராணிக்கு மிஞ்சு போகிற அளவுக்கு அதை நம்மை கவிழ்த்த முடியாது நான் கவுந்துட்டேன் அவ்வளோதான் நான் விழுந்துட்டேன் அவ்வளோதான் நான் அழிஞ்சிட்டேன் அவ்வளோதான் இனி என்னால் முடியாது அப்படின்னு நாமளாக வந்துட்டால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா நான் அழிஞ்ச நிலைக்கு போயிட்டேன் அல்ல சோர்ந்த நிலைக்கு போயிட்டேன் நான் மகா கொடுமையில் விழுந்து போயிட்டேன் எழுந்து வரணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை நம்மிடத்தில் பேசுகிறது எழுந்து வர அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார் ஆனபடியினாலே திரும்பி வரும் முன்னதார ஒரு முடிவோட வரணும் இனிமேல் நான் வருவேனே என்றால் கடவுளுடைய ஒழுக்கத்திற்கு அவருடைய ஞானத்திற்கு அவருக்கு பயந்து நான் கீழ்ப்படிந்து வாழ்ந்து சமாதான வாழ்க்கை அமைதி வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன் என்ற எண்ணத்தோட நான் வரவேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த கடவுளுடைய ஒழுக்கத்தை நாம் மறுக்கும் பொழுது நம்மை நாமே காயப்படுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி நமக்கு ஒரு முறை சொல்லி பார்த்து கொள்வோம் நமக்குள்ளேயே ஏனென்றால் நாம் போயிட்டாலும் நம்மளை திரும்பி வரணும்னு விரும்புகிற கடவுள் நம்மளை போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா திரும்பி வர அவர் உதவி செய்யலாம் ரெடியா இருக்கிறாரு ஆனால் நாம் அதிகமாக காயப்பட்டு விடுவோம் அது நமக்கு தெரியாமல் போகிறது ஏனென்றால் ஒவ்வொரு நல்ல தந்தையுமே தன் பிள்ளை காயப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவராயிருப்பார் அதை போல தான் நம்முடைய பரமபிதாவும் அவருடைய குடும்பத்தில் நாம் ஒரு அங்கம் அந்த குடும்ப அங்க உறவை விட்டு நாம் விலகி போய்விடக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது லூகா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் அப்பா காத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மை படைத்தவர் காத்து கொண்டிருக்கின்றார் கடவுள் வா என்று அழைக்கிறார் கர்த்தர் வா என்று அழைக்கிறார் அதெல்லாம் தாண்டி இயேசு ஒரு அடையாளம் காட்டுகிறார் அவர் நம்முடைய பிதா என்று சொல்லுகிறார் அப்ப நம்முடைய பிள்ளையாக நம்மளை இருக்கிறார் அல்லது நம்மை பிள்ளையாக மீண்டும் மாற்ற இருக்கிறார் அவர் நம்மை அழைக்கிறார் அடுத்து ஒழுக்கம் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கிறது நாம் இழந்து போவதற்காக அல்ல நாம் வாழ்வதற்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஒழுக்கத்தினுடைய பலன்களை வேதத்தின் மூலமாக பைபிள் மூலமாக நம்மை படைத்த கடவுள் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார் ஆன்மீக வாழ்க்கையை தொடர்கிறவர்களுக்கு மாத்திரமே பரலோகம் என்பது சொர்க்கம் என்பது நமக்கு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது ஆன்மீக வாழ்க்கை வாழாமல் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளாமல் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தருக்கு பயப்படுதனால் வருகிற கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதின் மூலமாக அதை நாம் பெற முடியும் துன்பத்தை உள்ளடக்கியது தாங்க ஒழுக்கம் சாதாரணமா விட வேண்டாம் ஒழுக்கம் கடவுளுடைய ஒழுக்கம் கடவுளுடைய ஞான நிறைந்த ஒழுக்கம் என்று ஒன்றை புரிந்து கொண்டு அதற்குள்ளே நாம் வந்தால் நமக்கு பரலோகம் உண்டு நல்ல பலாபலன் உண்டு என்பதை புரிந்து கொள்கிற நாம கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த விஷயம் என்னவென்றால் அதிலே சில துன்பங்கள் சில இடைஞ்சல்கள் சில அசௌரியங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இரண்டி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களில் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் இங்கே பாருங்களேன் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஞானம் ஒன்று இருக்குல்ல அது ஒழுக்க நிறைந்த ஞானம் என்று நாம் இவ்வளவு நேரம் படித்தோம் அல்லவா அது நம்மை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகும் என்று படித்தோம் அல்லவா அது நம்முடைய செய்த பாவங்களை நமக்கு அடையாளம் காட்டி நாம் பாவி என்று நம்மை உணர வைத்து நம்மை மனம் திரும்ப வைத்து பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமொழுக்கு பெற வைத்து தேவனுடைய பிள்ளையாக நம்மை பிறக்க வைத்த அந்த ஒழுக்கம் இருக்கிறதல்லவா அது கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தினாலே வசனத்தை கற்றுக்கொண்டதினாலே வந்த ஞானத்தினாலே நாம் அதற்கு கீழ்ப்புடிந்தோம் அல்லவா இதில் தொடர்ந்து வாழக்கூடிய நாம நான் கடவுளை எப்படி நம்பணும் ஏன் நம்பணும் எவ்வளவு நம்பணும் ஏன் வாழ்க்கையை நான் ஏன் விருப்பப்படி எவ்வளோ வாழணும் அல்லது ஏன் வாழ்க்கையை நடத்துவதற்கு கடவுளுடைய வாக்கின்படி மாத்திர நான் வாழ எவ்வளவு தூரம் என்னை நான் கட்டுப்படுத்தி என் சுய சித்தத்தை மாத்திக்கணும் இந்த எல்லா முடிவுகளையும் நாம் எடுக்க முடியாது அவர்தான் நம் வாழ்க்கையிலே எடுப்பார் அவைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க வேண்டும் ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்வு ஆன்மீக வாழ்வு அல்ல அதாவது கடவுளை நம்புறவங்க முரட்டுத்தனமாகவோ அடுத்தவங்களுக்கு தீமை உண்டாக்கத்தக்கதாகவோ அல்லது அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடியதாகவோ ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடியவர்களாகவோ இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒழுக்க கட்டுப்பாடு விதிகளுக்கு தங்களை ஆட்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்கிறவர்கள் என்பதை வேதம் அழகாக அடையாளம் காட்டுகிறது ஒரு சிப்பாய் இருக்கிறார் ராணுவத்தில் அவர் ராணுவ சட்டத்தின்படி நடந்தால்தான் போரிலே வெற்றி அடைய முடியும் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தடகள வீரர் இருக்கிறார் அந்த ஒழுங்குமுறையை அவர் கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்தால் தான் அவர் அந்த சிறந்த வெற்றியை பெற முடியும் ஒரு விவசாயி இருக்கிறார் விவசாய இருந்தாலும் அந்த ஒழுங்குமுறை இருக்கிறது இந்த நெல்ல நாத்துக்கும் அடுத்த நாத்துக்கும் இடையில இவ்வளவு இடைவெளி இருக்கணும்ன்றது ஒரு ஒழுங்கு அது ஒரு விதி அது ஒரு சட்டம் அதன்படி விவசாயம் செய்கிற ஒருவர் அவர் பெறக்கூடிய அந்த விளைச்சல் இருக்கிறதல்லவா அவர் பெறக்கூடிய நன்மை அவருக்கு மாத்திரமல்ல பிறருக்கும் அதை உண்டாக்கி கொடுக்கிறது இதுதான் ஒரு ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆன்மீக வாழ்க்கை என்பது நம்மை பரலோகத்துக்கு அழைத்துச் சொல்லும் அது எனக்கும் நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் அது பிறருக்கும் நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் என்பது ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கிறது விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஒழுக்கம் கடினமான உழைப்பு விதிகளுக்கு கீழ்ப்படிதல் இவைகள்தான் சாதனைக்கு காரணமானவைகளாக இருக்கிறது இது உலக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாயிருந்தாலும் சரி என்னுடைய ஆன்மீக நம்பிக்கை என்பது உங்களை பாதிக்காது நான் அடைகிற நன்மையை நீங்களும் அடையும்படியாக நான் வெளிப்படுத்துவேன் அல்லவா அதுதான் வேதாகமம் சொல்லுகின்ற காரியமாக இருக்கிறது அனைத்து நியாயமான வெற்றிகளும் விதிகளை பின்பற்றுவதினாலே தேவைகளை விதிகளை மதிக்க வேண்டிய தேவைகளை புரிந்து கொள்ளுவதை உள்ளடக்கி அது செயல்படுவதனாலே வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வெற்றிக்கு மற்றவர்கள் நிச்சயமாக உதவி செய்வதை போல நம்முடைய பரமபிதாவும் வசனங்களின்படி வாழ்ந்து அந்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு வசனங்களின் மூலமாக பைபிளின் மூலமாக நம்மை வழி நடத்தக்கூடியவராயிருக்கின்றார் ஆனபடினாலே தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களே கர்த்தருடைய ஒழுக்கம் வேதாகம் பைபிள் சொல்லுகின்ற ஒழுக்கம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதனால் வரக்கூடிய அந்த ஞானத்திலே இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்பது நமக்கு தரக்கூடிய இந்த நன்மைகளை நம்மை மாற்றி அமைத்து அதன்படி வாழ்ந்து ஆன்மீக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த பரம தேவனுடைய ஞானம் கடவுளுடைய ஞானம் அதன் ஒழுக்கம் நிலையை தொடர்ந்து தியானிக்க நம்மை பலப்படுத்துவோமாக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உமக்கு பயப்படுகிற அந்த பயம் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானம் பைபிளில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்களை நாங்கள் அடக்கி திருத்தி வருத்தி ஒடுக்கி வாழ்வதின் மூலமாக எங்கள் ஆத்துமா பரலோக பாக்கியத்தையும் எங்களை சார்ந்து இருக்கிற சூழல இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தின் நன்மையும் உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் பாவங்களில் அழிந்து இருக்கும் பொழுது பாவ உணர்வு எங்களுக்கு ஏற்படும் பொழுது எங்கள் இதயம் அதனால் குத்தப்படும் பொழுது கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை புரிந்து கொண்டு நாங்கள் அந்த இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படுவதற்கு பைபிளை நோக்கி வர கிறிஸ்துவின் சிலுவையின் தியாகத்தை நோக்கி வர எங்களை வேதம் அழைப்பதற்காக நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நாங்கள் அதில் பயனுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நிச்சயமாகவே ஆத்மாவிற்கு மிகவும் புரோஜனமானதாக இருந்திருக்கும் இந்த செய்திகள் எல்லாம் யூடியூப் சேனல்ல பதிவு ஏற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் நீங்கள் வேண்டிய பொழுதெல்லாம் கேட்டு பார்த்து பயன்பெறும்படியாக உங்களுக்கு இது பதிவேற்றம் செய்யப்படுகிறது கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா புதிதாக செய்திகள் போடுகிற ஒவ்வொரு முறையும் நீங்கள் உடனே கேட்டு அதை பயன்பெற முடியும் பிரியமானலை இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஒழுக்கத்தின் படியான வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கிறது கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி ஒழுக்கத்தின் படியான வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கிறது இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன்தாமே ஞானத்தின் ஒழுக்கத்தில் நாம் வளர ஞானத்தையும் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஓர் வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் ப்ரொமோ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் கிராஃபிக் டிசைன் கான்டாக்ட் நைன்